கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து தர்ம சங்கடமான கேள்வி, ஆனால் தர்ம சங்கடமே இல்லாமல் பதில் சொல்லி ஆகணும். ஒருவருக்கு இரண்டு மனைவி, ஒருவருக்கு இரண்டு மனைவி, இரண்டு மனைவியிடத்திலும் நான் ஆணாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். இப்போ என்னை கேட்குறாரு, நான் ரெண்டு மனைவியிடத்திலும் ஆணாக இருக்க வேண்டுமா அப்படின்னு என்ன சொல்லுவேன் பதில? இஷ்டம்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் மனைவினா ரெண்டு பேரும் ரெண்டு மனைவி கிட்டையும் எப்படி தான் இருந்தீங்க, ஆணாகத்தான் இருக்கணும். இப்போ ரெண்டாவது கேள்வி, எந்த மனைவியை நான் நேசிப்பது? என்ன கேட்கணுமா, அவரை கேட்கணுமா அந்த கேள்வியை? அவரே கேட்கணும். ஏன், என்னதான் ரெண்டு மனைவியாக இருந்தாலும் கூட, இல்லை 30 மனைவியாக இருந்தாலுமே கூட, யாரோ ஒரு இடத்துல மட்டும்தான் உன் மனம் சிக்கியிருக்கும். ரெண்டு பேர்கிட்டலாம் சிக்க முடியாது, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. உனக்கு 100 மனைவி இருக்கலாம், 1000 மனைவி இருக்கலாம், போகிறவரங்களெல்லாம் பார்த்துனுங்களாம், ஆமாம். ஆனால் உள்ள என்ன இருக்கா, இன்னொரு விஷயம், யாரை பார்த்தாலும் அவளை தேடுவான். அவளை விட இது அதிகமாகுது, அவளை விட இது கம்மியாகுது, அவளை விட இது கொஞ்சம் தூக்கலாகுது, அவளை விட இது, அவளை விட போய் அவகிட்டே வர சொல்லுவான். அவள் இப்படி இருந்தா உன்னை விட இப்படி இருந்தா, இவன் டென்ஷன் ஆயிடலாம். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது இதை போய் பொண்டாட்டி, ரெண்டு பொண்டாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, எந்த பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்கலாம்? ஒரு பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்குறேன், ரெண்டு பொண்டாட்டி உனக்கு, நான் உன்னை விட அவ்வளோ அதிகமாக நேசிக்குவான்னு கேட்குறேன், எந்த பொம்பளை ஒத்துப்பா? ஒத்துப்பாளா? சொல்ல முடியாது ஒத்துப்பா. ஒத்துக்கிற பொம்பளை ஜெயிக்கிறவ தான். ஒத்துக்கிற பொம்பளை என்ன சொல்லுவா, உனக்கு எது பிடிச்சிக்குதோ அதை நேசிச்சுக்க, ஆனால் என்ன தான் பிடிச்சிருக்கணும்னு தெரிய எனக்குவா. கூடவே பொடி வச்சு என்ன சொல்லுவேன், ஆனால் எடுத்தவொடனே பொம்பளை டக்குன்னு நான் பதில் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் ஒன்றும் கதலிக்கலாம், யார் கூடனா நீங்கள் யாருன்னா நீங்கள் பெருசாக நினச்சிக்கோங்க, அதெல்லாம் தப்பு. இது இன்னும் தரும், நான் தானே, நான் தானே முதல்ல வந்தேன்னுவா, உன்னத்தி இந்த பக்கம் வந்து உட்காந்து, இதே இது பக்கத்தில் நான் தானே உட்காந்துங்கிறேன்னுவா, அப்படி தானே. இன்னும் இருந்தாலும் மூத்த வந்த மூதேவி தானே, வெளியே போயிட்ட சீதேவி தான், ரெண்டாவது வந்தவோ, இப்படியெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாளுங்க. இப்போ யோ, நான் கேட்டது பொம்பளை பொண்டாட்டி கதையெல்லாம், எதை சொன்னாலும் நீ பொம்பளை ஆம்பளை காமத்துக்கே போயிடுற. கேள்வின்னா எனக்கு ரெண்டு குரு, எப்படி ரெண்டு குரு இருக்க முடியும்னு கேட்குறேன் நான். ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குரு இருக்க முடியாது. ரெண்டு ஏரியாவுக்கான குரு இருப்போம். இப்போ வந்து நான் ஜிம்முக்கு போகிறேன், அங்கே ஜிம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் மாஸ்டர், அவர் உடற்பயிற்சி சொல்லித்தர குரு. நீச்சல் குளத்துக்கு போகிறேன், அங்கே என்ன எனக்கு பண்ணுவார், ஸ்விம்மிங்க்கு ஒரு குரு. இப்போ எனக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற கதையை போய் ஜிம்முக்கு போகிறவர்கிட்ட போய், சார் இதெல்லாம் தூக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டீங்க, எப்படி தண்ணியில் நீந்தணும்னு என்ன பண்ணுவார், அவர் என்ன சொல்லுவார், அதுக்கான ஆள் நானே இல்லை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஸ்விம்மிங் பூல் இருக்கிறவருக்கு போயிட்டு அவர்கிட்ட, உனக்கு தான் தெரியும் ஸ்விம்மிங் பூல் யார் கற்றுறாங்க, உடற்பயிற்சி யார் கற்றுறாங்கன்ட்டு, புரியுதா? நான் கடவுள் சொல்லித்தரேன், இன்னொரு குரு உனக்கு இருக்கிறாங்கன்ற, அவர் கடவுள் சொல்லித்தரானா இல்லையான்னு யாருக்கு தெரியும், கேட்டவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமா, உனக்கு எதுக்காக இங்கே பூமியில் பிறந்த, எதுக்காகவோ பிறந்த, எப்படியோ பிறந்து விட்டேன், மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் உனக்கு சொல்லித்தரேன் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவர் என்ன சொல்லித்தராரு, எப்படி ரெண்டு குரு இருக்க முடியும், என்ன ஏரியாவுக்கு, ஒரு ஏரியாவுக்கு ரெண்டு குரு இருக்க முடியாது. இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூலுக்கு போனேன், சின்ன குளம், இப்போ ஆசியாவில் போய் கலந்து போகிறேன் போட்டியில், அடுத்தது யார் வருவாங்க உனக்கு, இதை விட கோச் மாறுவாங்க, இப்போ யார் குரு உனக்கு, ஏன் அதை சொல்ல மாட்டேன், அவரை விட இவர் என்ன ஆகிட்டாரு, டெக்னிக்கலி குவாலிஃபைடானவர், அப்படி தானே. வர வழியில் யாரோ குருன்னு நம்பி வாழ்ந்துன்னு வந்தேன், நான் சொல்கிறது அவன் உனக்கு புரியுது போதுமானவர் இல்லைன்ட்டு, இங்கே வந்துட்டு பேர் உனக்கு யார் குரு, சொல்லி நான் நிறைய குருவை சந்தித்தேன், ஆனால் எனக்கு குரு ஒன்று தான் இருக்க முடியும். நான் சந்திக்கும் போது அவர் குருவாக தானே சந்தித்தேன், அதனால் அப்போ அவர் யார் தான், ஆனால் இப்போ எனக்கு தெரியாது, நான் தான் என்னை வச்சுக்க நான் சொல்லவே மாட்டேன், ஏன் நான் அந்த பொம்பளை கிடையாது, என்னை வச்சுக்கோ அவ்வளோ விட்டுரு, என்ன இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பஞ்சமே இல்லை, எனக்கு சீடனே வானான்றேன் நான், ஏன் அது ஒரு பெரிய பாரம், நான் சீடனை சுமக்க முடியாது, என்னால் என்ன பண்ண முடியாது, சீடனை சுமக்க முடியாது. அதனால தான் நான் ஐடியா உத்திகளெல்லாம் சுதந்திரமாக சொல்லி தருவேன். நேற்று கூட சச்சங்கத்தை தான் கேள்வி, என்னடான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சரியாக செய்யணும்னா இல்லைன்னு தெரிலன்ட்டான்,
நான் செய்கிற நான் கொடுத்த பயிற்சியை கேள்வி என்ன பாருங்களேன், சரியாக செய்யணும்னா இல்லையான்னு. நான் எங்கன்னா சரியாக செய்ய சொல்லி கொடுத்துக்கிறேன், சரியாக 5 முறை செய்யி, சரியாக 10 முறை செய்யி, இப்போ சரியாக 10-12 முறையாக சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பயங்கரமாக சுதந்திரம் கொடுத்துக்கிறேன், 10 முறை செய்யி, 5 முறை செய்யி, 20 முறை செய்யின்ட்டு. இப்போ சரியாக செய்யறது யார் வேலை? என்ன வந்து சரியாக செய்யுது அப்படின்னு கேட்டால் நான் பண்ணுவேன், ஏன் உன் சரியாக இருக்கே, நான் அதில் எங்கேயுமே பிசக மாட்டேன். ஏன் இன்னொருத்தர் சரியாக நான் தேர்ந்தெடுக்கவே முடியாது, அவனுக்கு அவன் தான் சரி. நான் சொல்லக்கூடாது எல்லாரும் 4 இட்லி சாப்பிடுங்கன்னு, ஏன் உங்கள் வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். நான் வயிறார சாப்பிட்ணுன்னா என்ன பண்ண, நானே அன்லிமிட்டடாக இட்லி செஞ்சு வச்சுருக்கணும் அப்படி தானே? ஆ அவ்வளோதான். அப்போ நான் எந்த மாதிரியான ஆளே, சரியாக செய்யின்னு சொல்கிற ஆளே கிடையாது, உனக்கு சரியாக செய்யின்னு சொல்கிற, உன் விரும்பியபடி செய்யின்னு சொல்கிற ஆள், விருப்பத்து தேர்வு கொடுக்குற ஆள் நான். நான் யார், உனக்கு எந்த குருனா விருப்பத் தேர்வு கொடுப்பான்னா பாருன்ற நான் என்ன பண்ணேன். அப்புறமா உங்க இஷ்டம், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு குரு இல்லைன்னு சொல்லிக்கோ, தப்பு கிடையாது. ஆனால் நீ மன உளைச்சல்ல இருக்கோம், ஆமாம், நீ அவகிட்ட தான் போவனா போய்க்கோ, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனா இருந்துக்கோ, எனக்கு அது ஒரு விஷயமே இல்லை, 2 பிள்ளை பேத்துட்டேன் போதும். இப்போ உனக்கு 2 பொண்டாட்டி, நான் 1 பொண்டாட்டினா, நான் இப்படி தான் பச்சையாக சொல்லுவேன், இப்போ புது பொண்டாட்டியாக கூட சந்தோஷமாக தான் இறேன். எனக்கு தெரியும் ஒரு 4 கிலோ அது அது ஒன்றுக்கும் அது அது ஏந்துக்கும் எப்போனா இறங்கி இதானே வேலை போட, எங்கன்னா போய் ஏந்துட்டு வா, சந்தோஷமாக இருக்கியா, ஏந்துட்டு வா. நான் சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் தேவையில்லைன்னு புரிஞ்சிச்சு எனக்கு, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு புருஷன் தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா, நான் தான் நல்ல பொண்டாட்டியாக இருப்பேன், எனக்கு தான் முதல் பொண்டாட்டியாக அவசியம் எனக்கு இல்லை, புரியுதா? பொம்பளையாக இருக்கு பட்சத்தில் குருவாக இருக்கும்போது எப்படி இருப்பேன், ஒன்றும் மோசம். ஏன் முதல்ல மன உளைச்சல்லேருந்து வெளியே வா, எதுக்கு 2 ஊர் என்ன விட்டுரு, வரமே இல்லை, வந்தியே கத்தினியா ஓட்டல்ல ஓடிப்போ அதுதான், எது சும்மா வந்துன்னு இல்லை இதுதானே, சேர் காலி யாருமே என்ன நல்லது தானே, வந்து உட்காந்துட்டு நான் பண்ண வீடியோ இஷ்டமாக அவரை பேசலாம். நிறைய பேர் போகிற கமெண்ட் போட்டுக்கிறான், கண்ணாடி பார்த்து பேசிக்கிறான், அந்த முன்னாடி யாருமே இல்லைன்றான், ம் கொஞ்சம் கேமராவை திருப்பி காட்டு, கேமராவை திருப்பி எப்படி காட்டுறது, அதான் கேமரா மடங்களுக்கு கேமராவை திருப்பினா தெரியும், கேமராவை திருப்பி வச்சு தான் பேசிக்கிறேன், இப்படி தானே திருப்பி காமிச்சா அவரை தானே காமிக்கணும், நான் எங்கேக்கிறாரு அவர், அப்புறமா நான் எப்படி திருப்பி காட்டுறது, பயங்கர அறிவாளிகளாக இருப்பானுங்க, நான் அவங்கள அறிவை கொண்டு அப்படியே வியப்பேன், ஆமாம் புரியுதா? இப்போ எந்த குரு வச்சுக்கலாம் அவரே, அதுதான் அது இஷ்டம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.